ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இது தமிழும் நானும் நம்ம சேனலை வந்து ரெகுலராக ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் வந்து பியூட்டி அண்ட் ஃபால் சம்பந்தப்பட்ட எந்த வீடியோஸுமே இந்த இது வரைக்கும் நான் பண்ணது கிடையாது ஸோ இப்போ பண்ணுறேன்னா வந்து இது கிளிக் பைட் கிடையாது நிறைய பேர் எங்கிட்ட வந்து கேட்டுருந்தீங்க உங்களோட ஹேரை வந்து எப்படி மெயின்டெயின் பண்றீங்க டிப்ஸ் சொல்லுங்க அப்படின்னு நாங்கள் யூகே வந்து ஒன் இயர் ஆச்சு வந்த ஸ்டார்டிங்கில் வந்து பயங்கர ஃபால் இருந்தது அப்புறம் என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு டேண்ட்ரஃப் கூட வந்து வந்துடுச்சு ஸோ அதை வந்துட்டு நாங்கள் எப்படி வந்து சரி பண்ணோம் ஸோ அந்த டைமில் வந்துட்டு எங்களுக்கு இந்த ஹேர் ஆயில் தான் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா விருப்பப்பட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பட் உங்கள் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எத்தனை பேருக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ரீசெண்ட் டேஸாக மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய ஹேர் ஆயில் வந்து வந்துகிட்டு இருக்குது அந்தளவுக்கு ஹேர் ஃபால் இருக்குதுன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நீங்களே வந்து ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி பண்ணீங்க அதுவும் வந்து எந்த விதமான கெமிக்கல் இல்லாமல் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நேச்சுரலாக இருக்கும் ஸோ இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க ஹேர் ஆயில் பண்ணுறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சே வந்து பண்ணிடலாம் இப்போ வீடியோக்கில் போகலாம் இந்த ஹேர் ஆயிலோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே வந்து இது உங்களுக்கு ஹேர் வந்துட்டு ஹேர் ஃபால் ஆகிறத வந்துட்டு கண்டிப்பாக கம்மி பண்ணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஹேர் வந்து நேச்சுரல் பிளாக்காக வந்து உங்களுக்கு தெரியும் ஹேர் வந்து க்ரோத் இருக்கும் உங்கள் ஹேர் வந்து நல்லா டென்சிட்டியாக இருக்கும் இது எல்லாத்துக்கும் விட டேண்ட்ரஃப் இருக்கிறவங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு டேண்ட்ரஃப் கண்ட்ரோல் ஆகிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ இதை வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம் பேசிக்காக இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் மூணு ஆயில் வந்து எடுத்திருக்கேன் ஒன்று தேங்காய் எண்ணெய் இன்னொன்று நல்லெண்ணெய் இன்னொன்று விளக்கெண்ணெய் இப்போ தேங்காய் எண்ணெய் வந்து நூறு எம்எல் எடுத்தீங்க அப்படின்னா வந்து நல்லெண்ணெய் வந்து ஐம்பது எம்எல் விளக்கெண்ணெய் வந்து இருபத்தஞ்சு எம்எல் உங்களுக்கு எவ்வளோ குவான்டி வேணுமோ நான் சொன்ன அளவுகளில் வந்துட்டு நீங்கள் டபுள் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவில் நிறைய நான் ஹேர் கேர் டிப்ஸ் வந்து நான் சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் இன்கிரீடியன்ஸும் வந்து நான் போட்டிருப்பேன் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு பத்து டு பதினஞ்சு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு வந்து கருவேப்பிலை வந்து எடுத்திருக்கேன் நெல்லிக்காய் வந்து ஃபைவ் டு டென் நம்பர்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே ஓகே ஆனால் என்ன இஞ்சியில் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் ஸோ இந்த இஞ்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் இருக்கவங்க வந்துட்டு இந்த இஞ்சியை ஆட் பண்ணிங்கன்னா வந்து இந்த ஸ்கேல் பிச்சிங் ப்ராப்ளம் வந்துட்டு கண்டிப்பாக ப்ரிவெண்ட் ஆகும் ஸோ நீங்கள் பயப்படாமல் வந்து இஞ்சி யூஸ் பண்ணலாம் அதுக்கப்புறம் ரோஸ் பெட்டல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் ரோஸ் பெட்டல்ஸ் எதுக்கு அப்படின்னா வந்துட்டு நம்ம ஹேரை வந்து ரொம்பவுமே ஸ்மூத்னிங் பண்ணுறதுக்கு வந்துட்டு இது வந்து ஹெல்ப் பண்ணும் உங்கள் இந்த ரோஸ் பெட்டல்ஸ் இல்லை வேண்டாம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அதுக்கு பதிலாக வெந்தயம் வந்துட்டு நீங்கள் வந்து மறக்காமல் சேர்த்திக்கோங்க வெந்தயம் வந்து ஹேரை வந்து ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக வந்து வச்சுக்கும் ஸோ வந்து வெந்தயம் வந்து ரொம்ப நல்லது குளிச்சியும் கூட ஸோ பேசிக்கான இன்கிரீடியன்ஸ் இவ்வளோ தான் மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன் கருவேப்பில சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் ரோஸ் பெட்டல்ஸ் வெந்தயம் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் இவ்வளோ தான் இன்கிரீடியன்ட்ஸ் ஸோ இப்போ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இஞ்சியை வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வெங்காயம் கருவேப்பிலை ரோஸ் பெட்டல்ஸ் இது எல்லாத்தையும் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டைமுக்கு ரெண்டு மூணு தடவை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து நம்ம வந்து ஹேருக்கு யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஏதாவது டஸ்ட் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து இச்சிங்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் வந்துட்டு க்ளீனாக வந்து எடுத்துக்கோங்க அதில் வந்து சின்ன வெங்காயம் கருவேப்பில நெல்லிக்காய் ரோஸ் பட்டல்ஸ் அதுக்கப்புறம் இஞ்சி அது கூட வந்து ஒரு டிப்ஸ் வந்து இருக்குது நம்ம நார்மல் பூண்டு இருக்குது இல்லையா அதோடய தோல் மட்டும் நம்ம சேர்த்திக்கலாம் இதுவும் வந்துட்டு டான்ட்ரஃபை வந்துட்டு ப்ரிவென்ட் பண்ணும் அதுக்கப்புறம் ஸ்கேல் பிச்சிங்க்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ரெமெடி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்சர்ஜாரில் போட்டுட்டு நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இதுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம வந்து இது எல்லாத்தையும் வந்து எண்ணெய் கூட சேர்த்துறதுனால கெட்டு போகிறதுக்கு வந்து சான்சஸ் அதிகம் ஸோ நீங்கள் வந்து அதை வந்து நல்லா வந்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைக்கணுன்னா வந்து கோகனட் ஆயில் வந்து சேர்த்தியை நல்லா அரைச்சிக்கோங்க வெந்தயம் வந்து நல்லா குளிச்சு ஸோ த்ரீ டீஸ்பூன் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் இப்போ ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கோங்க உங்ககிட்ட வந்து அயன் கடாய் வந்து இருந்துச்சுன்னா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அது ரொம்பவுமே நல்லது இங்கே வந்து இண்டக்ஷன் ஸ்டவ் அப்படிங்கிறதுனால வந்து நான்ஸ்டிக் கடாய் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து அயன் கடாய் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க இல்லைனா வந்து எவர் சில்வர் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து நான் சொன்ன அளவுகளில் வந்துட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் சேர்த்துக்குவோம் நூறு எம்எல் தேங்காய் எண்ணெய் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் விளக்கெண்ணெய் இதுதான் அளவு ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் எல்லாத்தையுமே வந்துடுங்க இப்போது ஸ்டவ்வை வந்துட்டு மீடியம் ஹீட்டில் வந்து வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க ஸ்டார்டிங்கில் வந்து நல்ல பபுள்ஸ் வந்து வரும் ஸோ கொஞ்சம் தள்ளி நின்னே போடுங்க உள்ளே எப்படி இருந்தாலும் வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்கும் அந்த பேஸ்ட்டில் ஸோ கொஞ்சம் தள்ளி நின்றுக்கோங்க தெரிக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படியே வந்து கலரி கலரி விடுங்க ஏன்னா வந்து அடி பிடிச்சிடும் கழிச்சு வந்து எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி அந்த சத்தமும் நின்று இந்த பபில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த சத்தம்லாம் நின்றுடும் அந்த டைமில் வந்துட்டு மறுபடியும் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்துட்டு இதை வந்து கிளறி கொடுங்க நீங்கள் ரொம்ப நாள் இந்த ஆயில் வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா வந்துட்டு நல்லா வந்து கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க இல்லைனா வந்து சீக்கிரம் கெட்டுடும் அந்த பபில்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறம் வந்துட்டு நல்லா இந்த பேஸ்ட்டெல்லாம் வந்து வெந்திருக்கும் ஸோ வந்து இதை வந்து நல்லா ஆற வைங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முடிஞ்ச ஒரு நாள் நைட் ஃபுல்லாக வந்து இதை ஆற வச்சுடுங்க அப்போ தான் அதில் இருக்கிற எசன்ஸ்லாம் வந்துட்டு அந்த ஆயிலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து இறங்கும் அப்படி இறக்குறதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது கோல்டு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாலஞ்சு மிளகு வந்து உள்ளே சேர்த்திக்கோங்க அப்படி இல்லைனாலும் சேர்த்துட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து கோல்டு வந்து பிடிக்காது ஏன்னா நம்ம இதில் சேர்த்திருக்க ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்பவுமே வந்து கூலிங்கான ஐட்டம்ஸ் ஸோ வந்து நீங்கள் வந்து மிளகு சேர்த்துட்டீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கோல்டு பிடிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப இப்போ ஆயில் வந்து நைட் ஃபுல்லாக நான் விட்டுட்டேன் நல்லா வந்து ஆறிடுச்சு ஸோ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு க்ளீனான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதுக்கு மேலே வந்து ஒரு ஜல்லடை வச்சு அதுக்கு மேலே வந்து காட்டன் கிளாத் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா காய்ச்சி வச்சிருக்க ஆயிலை வந்துட்டு நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க நான் இப்படி பண்ணுற மாதிரி கொஞ்சம் கை வலிக்கும் பட் ஆனால் வந்துட்டு இந்த ப்ராசஸ் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம் வந்து சீக்கிரமே செஞ்சிடலாம் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இப்போ நான் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன் எனக்கு இந்தளவுக்கு ஆயில் கிடச்சிருக்கு இதில் வந்துட்டு ஆனியன் சேர்த்துருக்கறனால லைட்டாக வந்து ஒரு ஸ்மெல் வந்து இருக்கும் பட் அதான் வந்து அதை வந்து டாலரேட் பண்ண முடியாத அளவுக்கு கிடையாது இது பிடிக்காதவங்க வந்துட்டு லெமன் ஆயில் ரோஸ்மரி ஆயில்னு சொல்லிட்டு நிறையா வந்து ஃப்ளேவர்ட் ஆயில் இருக்கும் அதில் வந்து டூ டூ த்ரீ ட்ராப்ஸ் வந்து நீங்கள் விட்டுக்கலாம் பட் நான் வந்து எந்த ஒரு ஃப்ளேவர்டு ஆயிலும் வந்து இதில் வந்து மிக்ஸ் பண்ணலை இதை நான் வந்து இப்போ வந்து க்ளீனாக இருக்க ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டு எடுத்துக்கிறேன் மறுபடியும் ஒரு வடிகட்டி வச்சு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா எக்ஸஸாக வந்துட்டு அதை மேலே வந்து இந்த பேஸ்ட் வந்து இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இதை நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக வந்து த்ரீ மந்த் வரைக்கும் வந்து இது கெட்டு போகாது ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னா தான் நீங்கள் உங்கள் ஹேருக்கு வந்து வெளியே வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணாலும் கூட நீங்கள் எடுத்துக்கிற இன்டெக்ஸ் வந்து ரொம்பவும் ரொம்ப முக்கியம் ஸோ வந்து நல்லா வந்து காய்கறிகள் வந்து எடுத்துக்காங்க இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்கள் ஹேரில் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒரு சேஞ்ச் வந்து கிடைக்கும் டெய்லியும் மறக்காமல் வந்து உங்கள் உடம்புக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி வந்து குடிங்க ஸோ தண்ணி குடிச்சிங்க அப்படின்னாவே வந்து ஹேர் ஃபால் வந்து கொஞ்சம் நல்லாவே ஸ்டாப் ஆகும் உங்கள் ஸ்கேல்ப் வந்துட்டு ட்ரை ஆக ட்ரை ஆக தான் வந்து உங்களுக்கு ஹேர் ஃபால் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ மறக்காமல் எல்லாேருமே தண்ணி குடிங்க இதை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன் நீங்கள் வந்துட்டு தலைக்கு குளிக்கிறதுக்கு ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் இதை அப்ளை பண்ணால் போதும் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஷாம்பூஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஹேரை வந்துட்டு வாஷ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஹேர் வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் வித்தின் டூ வீக்ஸ்குள்ளே வந்து உங்கள் ஹேரில் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்